ஸ்ரீ குருபியோ நமக. ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். இயல் ஒன்றில் இருக்கிற உரைநடை பகுதியை பார்க்க போகிறோம். முதல்ல நூல் வெளி பார்த்துடலாங்க. நூல் வெளி இருக்கான்னு பார்க்கலாம். நம்ம பார்க்க போகின்ற உரைநடை வளர் தமிழ். தமிழ் மொழி இனிமையானது, வளமையானது, தொன்மையானது எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? எப்படி தமிழ் மொழி காலத்திற்கு ஏற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறது, எப்படி இந்த தமிழ் மொழி இன்று நிலைத்து நிற்கிறது பார்க்கலாம். நூல் வெளி இல்லைங்க, அதனால் நம்ம நுழைய முன் பார்த்துடலாம். உரைநடை இயல் ஒன்று இல்லையா? உரைநடை வளர் தமிழ். நல்லா கவனிங்க மாணவர்களே. நுழைய முன் வளர் தமிழ். தமிழ் மொழி வளர்ந்து கொண்டே இருக்கும். எவ்வளோ ஆண்டுகள் ஆனாலும் என்ன பண்ணோம், வளர்ந்து கொண்டே இருக்கும். மூத்த தமிழ் மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது. நம்ம மூத்த தமிழ்மொழி என்றும் இளமையானது, வளமையானது, இனிமையானது. தமிழ் மொழி தமிழ் அப்படின்னு சொன்னாலே அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். தமிழ்னாலே இனிக்கும் இல்லையா? இந்த தமிழ் மொழியானது என்றென்றைக்கும் பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டே வரும். என்னதான் காலங்கள் மாறினாலும் தமிழ் மொழி என்றுமே என்ன பண்ணும், வளர்ந்து கொண்டே இருக்கும். அது கேட்பவருக்கு இன்பத்தை தரும் இல்லையா, இனிமை தரும். அடுத்ததாக காலத்திற்கு ஏற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொள்வது. காலத்திற்கு ஏற்ப என்ன பண்ணும், தன்னை தகுதிப்படுத்தி கொள்ளும். நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது. தமிழ் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம நெஞ்சில இனிக்கும். நம் வாழ்வை செழிக்க செய்வது உலக செம்மொழிகளில் ஒன்றாக விளங்கும் தமிழ் மொழி. நம்ம வாழ்க்கை செழிப்பதற்கு துணையாக இருப்பது எது அப்படின்னா நம்ம தமிழ் மொழி இல்லையா. அதை செம்மொழின்னு அறிவித்திருக்காங்க. ஏன்னா இன்றளவும் பேச்சளவிலும் எழுத்தளவிலும் பார்த்திங்களா நம்ம தமிழ் மொழியை பயன்படுத்துகிறோம். அதனால் செம்மொழின்னு நமக்கு அடைமொழி கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போது பாடத்தை பார்க்கலாம். நுழை முன் அறிந்து கொண்டோம் இல்லையா. பாருங்க, மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு மொழி. மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு எதுவென்றால் மொழி இல்லையா. எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டாங்க மனிதர்கள். விஞ்ஞானத்தில் அறிவியல் துறையில எல்லாம் நிறைய கண்டுபிடித்தார்கள் இல்லையா. அதில் ஒன்று இந்த மொழி, நம்ம தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க.
மனிதரை மனிதரை பாருங்க மனிதரை பிற பிற இனங்களிடம் இருந்து பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. மனிதரை பிற உயிரிகளிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது எது என்றால் நம் தமிழ் மொழி இல்லையா. மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது, சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது. நீங்க நினைச்சு பாருங்க, இந்த மொழியை இன்னைக்கு கண்டறியல அப்படின்னா நம்ம இன்னைக்கு நடைமுறையில பேசவும் முடியாது, இல்லை அடுத்தடுத்த தலைமுறைக்கு இப்போ வரி வடிவத்தில் எழுதி பாதுகாப்பாக இருக்கிறதுனால தான் இது எத்தனை தலைமுறை தாண்டியும் இன்றும் நிலைத்திருக்கிறது இல்லையா. அப்போ நம்ம மனிதர்கள் இந்த மொழியை கண்டறியவில்லை என்றால் இன்றெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம மொழி இன்னைக்கு குறைந்து கொண்டே அழிந்து கொண்டே இருந்திருக்கும் இல்லையா. அப்போது இந்த மொழி நமக்கு எப்படிலாம் துணையாக இருக்குது, நாம் சிந்திப்பதற்கு துணையா இருக்கிறது. அடுத்ததாக சிந்தித்ததை செயல்படுத்துவதற்கும் உறுதுணையாக இருக்கிறது. பிறர் கருத்தை நாம் அறிய உதவும் மொழியே உலகில் 6000 பாருங்களேன், உலகில் 6000 உலகில் 6000 மேற்பட்ட மொழிகள் உள்ளன. உலகத்தில் 6000 மேலே மொழிகள் இருக்கு. ஆனால் இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் இரண்டையும் பெற்றுள்ளன. நிறைய 6000 மொழிகள் இருக்கு. ஆனால் எல்லாமே பேச்சு மொழியாகவும் வரி வடிவமாகவும் இருக்குது அப்படின்னா இல்லை. ஒரு சில மொழிகள் வெறும் பேச தான் செய்வாங்க, அதற்கு வரி வடிவம் இல்லை. ஆனால் நம்ம தமிழ் மொழியை பார்த்திங்கன்னா பேசவும் செய்கிறோம், இது வரி வடிவத்திலும் நம்ம என்ன பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம். அப்போது இந்த இரண்டு வடிவமும் பெற்றுள்ளது நம்ம தமிழ் மொழி. உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிகச்சிலவே. உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிகச்சிலவே. இன்னைக்கு எல்லா மொழிகளையும் இந்த இலக்கண இலக்கிய இது இருக்கு அப்படின்னா இல்லை இல்லையா. அவற்றுள் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை ஒரு சில மொழிகளே. ஒரு சில மொழிகள் தான் இது செம்மையான மொழி அப்படின்னு அறிவித்திருக்காங்க. அதில் நம்ம தமிழ் மொழி ஒன்று. தமிழ் மொழி அத்தகு சிறப்பு மிக்க செம்மொழியாகும். எல்லா தகுதியும் தமிழ் மொழிக்கு இருக்குது. அதனால தான் தமிழ் மொழியை செம்மொழின்னு அறிவித்தார்கள் இல்லையா. பாருங்க, தமிழ் இலக்கியங்கள் பலவும் இனிமையானவை. ஓசை இனிமை, ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. அதாவது தமிழ் இலக்கியங்கள் பல இருக்கிறது இல்லையா, பல இலக்கியங்கள் இருக்கிறது. ஆனால் நம்ம தமிழ் இலக்கியம் பார்த்திங்கன்னா சொல் இனிமை, பொருள் இனிமை, ஓசை இனிமை இந்த மூன்றும் பெற்றுள்ளது. ஓசை இனிமைன்னா நாங்கள் அந்த எழுத்துக்களை உச்சரிக்கின்ற பொழுது அந்த ஓசை இனிமையாக இருக்கும் இல்லையா. அடுத்ததாக சொல் இனிமை, நிறைய சொற்கள் இருக்குது தமிழ் மொழி. ஒரே ஒரு சொல்லுக்கே பார்த்திங்கன்னா நிறைய வேறு சொற்கள்லாம் இருக்குது. அப்போது சொல் இனிமை இருக்கிறது. ஒவ்வொரு சொல்லுக்கும் பார்த்திங்கன்னா பொருள் மிக சிறப்பாக இருக்கும். அதனால் தமிழ் இலக்கியங்கள் பலவும் இனிமையானவை. அதில் நம்ம தமிழ் மொழி சொல் இனிமை, ஓசை இனிமை, பொருள் இனிமை இந்த மூன்றையும் பெற்றுள்ளது. பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார்
பல மொழிகள் தெரியும் இல்லையா? பாரதியார் ஆங்கிலம், பிரெஞ்சு, லத்தீன், மலையாளம் போன்ற மொழிகள்லாம் கற்றறிந்தவர் பாரதியார் இல்லையா? இவர் கவிஞர், நம்ம தமிழ் கவிஞர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். நான் இத்தனை மொழிகளை கற்றேன், ஆனால் நான் தமிழ் மொழியை கற்ற பொழுது அடைந்த அந்த இன்பம் வேற எந்த மொழியிலும் இல்லை அப்படின்னு சொல்கிறாருங்க. என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார் பாரதியார். இத்தனை மொழிகள் கற்றேன், ஆனால் இந்த தமிழ் மொழியை கற்ற பொழுது நான் அடைந்த இன்பம் போல் வேற எந்த மொழியிலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருங்க, நம்ம தமிழ் மொழியினுடைய இனிமையை வியந்து பாடுகிறார். இங்கே பாருங்க, மூத்த மொழி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாலாம் எங்கள் தாய். தமிழ் மொழி தொன்மையான மொழின்னு தெரியும். எப்போ எப்போ பிறந்தது, எப்போ பிறந்தன கூட தெரியல, அந்த அளவுக்கு இயல்பினால் இருக்கிறா நம்ம தமிழ் மொழி. பாருங்க, இது என்னதுங்க, கற்பாறையில் கல்வெட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, எழுத்துக்களை வடித்திருக்கிறார்கள். பாருங்க, பழங்காலத்தில் என்னென்ன எழுத்துக்கள் பாருங்க, இதில் எல்லா எழுத்துக்களும் கலந்திருக்கிறது இல்லையா? ஏன் இதை இந்த மாதிரி பொறிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னா, அடுத்த அடுத்த தலைமுறையினருக்கு இது தெரியணுன்றதுக்காக என்ன பண்ணாங்க, அப்போல்லாம் அந்தளவுக்கு வசதி இல்லை இல்லையா, அப்போது அந்த பாறைகளெல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க என்னென்ன ஒளியை கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் எந்த விலங்குகளால் ஆபத்துலாம் இருந்ததோ என்ன பண்ணாங்க, குகைகளிலும் இந்த பாறை கல்வெட்டுலலாம் என்ன பண்ணாங்க, செதுக்கி வைத்தார்கள். என்று தமிழ்தாயின் தொன்மையை பாரதியார் கூறுகிறார். நம்ம பாரதியார் என்ன சொல்றாரு, ஏற்கனவே நான் இத்தனை மொழிகள் கற்றேன், ஆனால் இத்தனை மொழிகள் கற்றதில் எனக்கு இன்பம் இல்லை, ஆனால் நான் தமிழ் மொழியை கற்ற பொழுது இன்பம் அடைந்தேன்னு சொன்னார் இல்லையா. அடுத்ததாக அவரே என்ன சொல்லியிருக்காரு, நம்ம தமிழ் மொழி மூத்த மொழி இல்லையா, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அதற்கு முன்னாலேயே இருந்திருக்கிறது இல்லையா. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாலாம் எங்கள் தாய், தமிழ் மொழியை சொல்கிறார் பாரதியார். எப்போ பிறந்தோம் அந்த இயல்பை நம்ம தமிழ் மொழிகிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் பாடுகிறார். என்று தமிழ் தாயின் தொன்மையை பாரதியார் கூறுகிறார். நம்ம தமிழ் தாயினுடைய தொன்மையை யார் சொல்கிறார், இங்கே பாரதியார் கூறுகிறார்கள். சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும், அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். சாலை இருந்தால்தான் என்ன பண்ணுவோம், நம்ம சில சாலை விதிகளை கொண்டு வருவோம் இல்லையா. இப்போ இப்போல்லாம் நம்ம சாலையில் பயணிக்கின்ற பொழுது, இப்போ மேடு பள்ளம் இருக்குது அப்படின்னா அந்த பக்கத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த பலகைகளை குறியிட்டிருப்பாங்க, இது மேடு பள்ளம் இருக்குது, இல்லை வளைவு அப்படின்லாம் குறியீடு போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா. எப்படி அதை இது பண்ணியிருப்பாங்க, அந்த சாலையை வழியை கண்டுபிடித்த பிறகுதான் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, அந்த குறியீடுகளை பயன்படுத்தினார்கள் இல்லையா. அதே போல் இலக்கியம் தோன்றிய பிறகே, இலக்கியம் நம்ம நூல்கள் தோன்றிய பிறகே அதற்கு இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஒரு சாலைக்குன்னு சாலையை வழியை கண்டுபிடிச்ச பிறகு தானே அதுக்கு விதிகள்லாம் கொண்டு வந்தாங்க, அதே போல் இந்த இலக்கியத்தை கண்ட பொழுது அதற்கு இலக்கண விகுதி அந்த இலக்கண விதிகளெல்லாம் படைத்தார்கள் இல்லையா. தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்த மிக தொன்மையான நூல். தொல்காப்பியம் தான் பார்த்தீங்களா மிக பழமையான நூல். முதல்ல கண்டறிஞ்சது எது அப்படின்னா தொல்காப்பிய நூல். மிகவும் தொன்மையான நூல் எதுவென்றால் தொல்காப்பியம். பாருங்க, தொல்காப்பியம் மிக பழமையான நூல். கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம் தான், மிகவும் தொன்மையான பழமையான நூல்.
அப்படி என்றால் அதற்கு முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும். நமக்கு கிடைத்தது தொல்காப்பியம். ஆனால் தொல்காப்பியத்திற்கு முன்னாலே நிறைய நூல்கள் இருந்திருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மூத்த மொழி என்பதை உணரலாம். அப்போ தமிழ் மொழி எவ்வளோ தொன்மையானதுன்னு நம்ம இதை கண்டு என்ன பண்ணலாம், உணரலாம் இல்லையா. அப்போ தொல்காப்பியத்திற்கு முன்னாலேயே சில நூல்கள்லாம் இருந்திருக்கிறது. எளிய மொழி, நம் தமிழ் மொழி மிகவும் கற்பவர்களுக்கு எளிமையாக இருக்கும். எழுத்துக்கள்லாம் இது என்ன எழுத்து, உயிரெழுத்துக்களா மெய்யெழுத்துக்களா உயிர்மை எழுத்துக்கள் ஆயுதம் என்று எழுத்துக்களை நாம் அறிந்து கொண்டால் தமிழ் படிப்பதற்கு எளிமையாக இருக்கும் இல்லையா. எப்படி தமிழ் மொழி எளிமையானது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. முதல்ல ஒரு மொழியை நம்ம கேட்கணும் இல்லையா, முதல்ல கேட்கணும், கேட்டதை உணர்ந்து பேசணும். அடுத்ததாக என்ன பண்ணுவோம், அந்த எழுத்துக்கள் என்னன்றத எழுதணும் இல்லையா. இதெல்லாம் எழுத்துக்களுக்கு நம்ம ஒரு மொழியை கற்க போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் இதனுடைய அதெல்லாம் அடிப்படைகள் இல்லையா. பேசணும், எழுதணும், படிக்கணும் இல்லையா, இதெல்லாம் அடிப்படைகள். இப்போது தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் எளிமையான மொழி. உயரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் ஒலிகள் இல்லையா. உயிரும் மெய்யும் தோன்றுவதால் உருவாகுபவை உயிர்மெய் ஒலிகள் இல்லையா. இக்கு கூட்டலா க, இக்கு என்னங்க மெய்யெழுத்து, ஆ என்னங்க பாருங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். இக்கு என்பது மெய்யெழுத்து இல்லையா, ஆ என்பது உயிரெழுத்து. அப்போ இந்த உயிரும் மெய்யும் இணைவதால் உருவாகுபவை உயிர் மெய் இல்லையா. அப்போ இக்கு கூட்டல் ஆ க, அந்த ஒளியை கவனிங்கள், உயிர்மெய்யாக எப்படி ஒலிக்கிறது. அதனால தான் இதை என்ன சொல்றாங்க, உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் ஒளிகள். உயிர்மெய் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கலாம். உயிரெழுத்து மெய்யெழுத்து இது இணையுது, அந்த உயிர்மை எழுத்துக்கள் இல்லை இருக்கு இல்லையா, 216 எழுத்துக்கள். இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா எல்லா எழுத்துக்கள் என்னன்றதை நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ படிக்கும் பொழுது எழுதும் பொழுதுலாம் நமக்கு எளிமையாக இருக்கும். அப்போது முதல்ல உயிரெழுத்துனா என்ன, மெய்யெழுத்து என்னென்ன, உயிர்மை எழுத்து என்னென்னு கற்றுக்கணும். அப்போ கற்றுக்கொண்டால் நமக்கு தமிழ் மொழி பேசுவதற்கு எழுதுவதற்கு துணையாக இருக்குங்க. பாருங்க, இங்க பாருங்க, எழுத்துக்களை கூட்டி ஒலித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும். எழுத்து இப்போ குழந்தைக்கு எழுத்துக்கள் தெரியுது, உயிரெழுத்து தெரியுது, மெய்யெழுத்து தெரியுது அப்படின்னா என்ன பண்ணும், அவங்கள எழுத்து கூட்ட சொல்லணும். இது என்ன எழுத்து, இது என்ன எழுத்து, இதை எழுத்தை கூட்டி என்ன பண்ணாமல் அதை சேர்த்து படிக்கணும். அந்த மாதிரி எல்லா எழுத்துக்களும் அந்த குழந்தைக்கு தெரியும் அப்படின்னா தமிழ் வந்து அழகாக அவங்க என்ன பண்ணுவாங்க, படிக்கிறது பழகிப்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க, அமுது இல்லையா, ஆ மு து, இந்த அமுது அப்படியே பிரிச்சிருக்காங்க, ஆ கூட்டல் மு கூட்டல் து, இது அப்படியே சேர்த்து படிங்களேன், ஆ மு து அமுது. அப்போ இந்த எழுத்து கரெக்டாக நம்ம சொல்லணும், ஆ என்பது உயிரெழுத்து, மு என்பது என்னதுங்க உயிர்மை எழுத்து இல்லையா, தூ என்பது உயிர்மை எழுத்து. அப்போ நம்ம இந்த எழுத்தை கரெக்டாக கூட்டினாலே அந்த சொல் நமக்கு கிடைச்சிரும் இல்லையா. ஆ மு து அமுது, அவ்வளோதான், தமிழ் எளிமையானது. தமிழ் மொழியை எழுதும் முறையையும் மிக எளிது தான், எழுதுறதுக்கும் ரொம்ப எளிது. அப்போ நம்ம ஒரு சொல்லை எழுதுறோம் அப்படின்னா இப்போ பாருங்க, சொல் அப்படின்னு சொல்கிறேன், இப்போ சோ இல் அப்படின்னு எழுதணும். அப்போது நம்ம அதை என்ன பண்ணோம், அந்த சொல்லை அப்படியே எழுத்துக்களாக கூட்டி எழுதணும். அப்போ எழுதுவதற்கும் தமிழ் மொழி இனிமையானது எளிமையானது இல்லையா.
இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளம் சுழி எழுத்துக்களாகவே இருக்கும். பெரும்பாலும் தமிழ் எழுத்துக்கள் வளம் சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. வளம் சுழி அப்படின்னா என்னன்னு பாருங்க. அதை பாருங்க, இங்கேயே கொடுத்துருக்காங்க வளம் சுழி. இந்த கை என்னாவது வலது பக்கமாக சுழிக்கிறது பாருங்க, இங்கே பாருங்க. இப்போ முதல்ல இங்கே சுழிக்கிறீங்களே வலது பக்கமாக போயிட்டு வருது இல்லையா பாருங்க. ஆ, ஏ, அடுத்ததாக ஔ, இதெல்லாம் பார்த்தீங்களா வலப்பக்கமாகவே நான் என்ன பண்ணுறேன் சுழித்து எழுதுறேன் பாருங்க. நா, இதெல்லாம் பார்த்தீங்களா வளம் சுழி எழுத்துக்களாகவே அமைகின்றன. அப்போ தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளம் சுழி எழுத்துக்களாகவே அமையும். இப்போ பாருங்க, இடம் சுழி எழுத்துக்களை பார்க்கலாம். இப்போ வளம் சுழி எழுத்துக்கள்லாம் நான் சொன்னேன், நான் இதை எழுதும் பொழுது முதல்ல நம்ம வலது பக்கமாக சுழித்து எழுதுறோம் இல்லையா. இப்போ வளம் சுழி எழுத்துக்கள் ஆ, ஏ, ஔ, ந, ஞ, இதெல்லாம் பார்த்தீங்களா வளம் சுழியாக இருக்குது. இப்போ இடம் சுழி எழுத்து பார்க்க போகிறோம் பாருங்க. டா எப்படி எழுதுற பாருங்க, டா இடம் சுழி. ழா, இதை எப்படி நம்ம சுற்றணும், இந்த இங்கே சுழிச்சோம் இல்லையா வலது பக்கமாக இப்படி ஒரு சுற்று சுற்றிட்டு தான் இப்படி எழுதணும் இல்லையா. ஆனால் இந்த இடம் சுழி எழுத்துக்களுக்கு நாம் என்ன பண்ணல, சுற்றவே இல்லை. அப்படியே என்ன பண்ணுறேன், டைரெக்டாக நானே எழுதிடுறேன். தான் பெரும்பாலும் வளம் சுழி எழுத்துக்களாகவே இருக்கும். ஒரு சில எழுத்துக்களை தான் இடம் சுழி எழுத்தாக அமையும். இப்போ பாருங்கள், தெரிந்து கொள்வோம். இந்த இதை தெரிந்து கொள்வோம் பாருங்கள். சொல், முதல் முதல்ல தமிழ் என்ற சொல் எதில் பயன்படுத்தினாங்க, எப்போ பயன்படுத்தினாங்க, எந்த நூலில் பயன்படுத்தினாங்கன்றத தெரிந்து கொள்வோம் பாருங்கள். சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம், எந்த இலக்கியத்தை முதல் முதல்ல இந்த சொற்களை பயன்படுத்தினாங்கன்றத பார்க்கலாம். அடுத்ததாக மேற்கோள் நூல், ஒரு ஒன்று நமக்கு தெரியல விரிவாக தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மேற்கோள் நூல்களை தேடுவோம் இல்லையா. அதிலெல்லாம் பார்த்தீங்களா விளக்கமாக கொடுத்துருப்பாங்க. இப்போது தமிழ் என்னும் இந்த சொல் முதல் முதல்ல எங்கே பயன்படுத்தினாங்க அப்படின்னா, தொல்காப்பியம் மிக தொன்மையான நூல்னு சொன்னலையா, தொல்காப்பிய நூலில் தான் முதல் முதல்ல இந்த தமிழ்ன்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கிறாங்க. மேற்கோள் நூலில் குறிப்பிட்டிருக்காங்க, தமிழன் கிளவியும் அதனோரற்றே. இதுதான் தமிழன் இங்கே தான் பயன்படுத்தியிருக்காங்க தொல்காப்பிய நூலில். அடுத்ததாக தமிழ்நாடு, இந்த தமிழ்நாடுன்ற இந்த சொல் முதல் முதல்ல எதில் பார்த்தோம் என்றால், சிலப்பதிகாரம், ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் இல்லையா. அந்த சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டம், மூன்று காண்டங்களை உடையது இல்லையா சிலப்பதிகாரம், அதில் வஞ்சி காண்டத்தில் பார்த்தீங்களா, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படின்னு மேற்கோள் நூலில் சுட்டி காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், தமிழ்நாடு அப்படின்ற சொல் இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. எதில், சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டம் அந்த நூலில், இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படின்னு மேற்கோள் நூலில் குறிப்பிட்டிருக்கிறத நமக்கு என்ன பண்ணுறாங்க, சுட்டி காட்டுறாங்க. அடுத்து தமிழன், தமிழன் என்ற சொல் எங்கே பயன்படுத்தினாங்க அப்படின்னா, அப்பர் தேவாரம், தேவாரம் தெரியலையா, அந்த தேவாரத்தில் பயன்படுத்தியிருக்காங்க தமிழன் அப்படின்னு மேற்கோள் நூலில் அதை குறிப்பிடலை. இப்போது தமிழ் மொழி எவ்வளோ இனிமையானதுன்னு எளிமையானதுன்னு அறிந்து கொண்டோம். இப்போது சீர்மை மொழி, சீர்மை அப்படின்னா நாங்கள் ஒழுங்கு முறை இல்லையா, சீர்மை என்றாலே ஒழுங்குமுறை என்று பொருள் இல்லையா. அப்போ எப்படிலாம் நமக்கு தமிழ்மொழி சீர்மை உடையதாக இருக்கிறதுன்றத இந்த தலைப்பின் மூலமாக நம்ம பார்க்கலாம். சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். சீருடைன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, யூனிஃபார்ம்னு சொல்கிறீங்க இல்லையா, சீருடை அது எப்படி இருக்கணும், மாணவர்கள் எப்படி அணியணுன்றத என்ன பண்ணுறோம், அந்த எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்கணும், அதனால் என்ன பண்ணாங்க சீருடை திட்டத்தை கொண்டு வந்தாங்க இல்லையா. சீர்மை அப்படின்னா ஒழுங்குபடுத்திய, ஒழுங்கான முறை என்று பொருள்.
தமிழ் மொழியின் பலவகை சீர்மைகளுள் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது. தமிழ் மொழியினுடைய சீர்மை அப்படின்னா இந்த சொற்சிறப்பு. ஒரு சில சொற்களை சொல்லுகின்ற பொழுதே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ பாருங்க, உயர் தினை அக்தினை. தினை இரு வகைப்படும் இல்லையா, அதில் உயர் தினை அக்தினை. உயர் தினை அப்படின்னா என்னங்க, பகுத்து பார்க்கும் அறிவு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் தான் உயர் தினையில் வருவாங்க இல்லையா. இப்போ மனிதர்கள் ஆகிய நம்ம, அப்புறம் தேவர்கள், புலவர்கள், கல்வியில் சிறந்தவர்கள், இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா உயர் தினையில் வருவார்கள். பகுத்து பார்க்கும் அறிவு, இது நல்லது இது கெட்டது இது செய்ய முடியும் அப்படின்னு பகுத்து பார்க்குற அந்த ஆறாவது அறிவு யாருக்கு இருக்குன்னா மனிதர்களுக்கு இருக்கிறது. அதனால் அவர்கள்லாம் எதில் வருவாங்க, உயர் திணையில் வருவாங்க. அக்ரிணை அப்படின்னா உயர்வு அல்லாத திணை, அவங்களுக்கு பகுத்து பார்க்கும் அறிவு இல்லை. இதை வந்து ரெண்டு வகையாக சொல்வாங்க, உயிர் அற்றது உயிர் உள்ளதுன்னு. உயிர் அற்றதுன்னா என்னங்க, மண் நாற்காலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிரற்றது இல்லையா. உயிர் உள்ளது அப்படின்னா தாவரங்கள், பறவைகள், அப்புறமா பார்த்தீங்கன்னா விலங்குகள், இதெல்லாம் உயிர் உள்ளவை. ஆனால் அக்ரிணை. அப்போது திணை என்றால் ஒழுக்கம். முதல்ல திணைனா ஒழுக்கம். இந்த திணை வந்து இரண்டு வகைப்படும், உயர் திணை அக்ரிணை. உயர் திணையின் எதிர்ச்சொல் தாழ்த்திணை. உயர் திணை எதிர்ச்சொல்னா தாழ்த்திணை இந்தன சொல்லணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே தாழ்த்திணை என்று கூறாமல், தாழ்த்திணை என்று கூறாமல் அக்ரிணை என்று சொல்லுகிறோம். அல் கூட்டல் திணை, உயர்வு அல்லாத திணை. உயர் திணைக்கு எதிர்ச்சொல் தாழ்த்திணைன்னு வரணும், ஆனால் நம்ம தாழ்த்திணை பயன்படுத்தலை, அக்ரிணைன்னு சொல்கிறோம். அந்த அக்ரிணைன்னு பொருள் நாங்கள் உயர்வு அல்லாத திணை என்று எவ்வளோ அழகாக பெயரிட்டிருக்காருங்க பாருங்கள். சீர்மை இதுதான், அந்த சொற்களை எவ்வளோ அழகாக சீர்படுத்தியிருக்காங்க பாருங்கள் என்று பெயரிட்டனர் நம் முன்னோர். பாகற்காய் எல்லாருக்குமே தெரியும், பாகற்காய்னா கசப்பு சுவை உடையது இல்லையா. அறு சுவையில் ஒன்று கசப்பு சுவை. ஆனால் நம்ம பாகற்காயை கசப்பு காயின்னு சொல்கிறோமா, இல்லை பாகற்காயின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ பாருங்கள், பாகற்காய் கசப்பு சுவை உடையது, அதனை கசப்பு காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத பாகற்காய். கசப்பு காய்னு நம்ம யாரும் அதை சொல்றது இல்லை, அதை என்னன்னு சொல்றோம், பாகற்காயை கசப்பு காய்னு சொல்லாமல் இனிப்பு அல்லாத காய் இல்லையா, பாகற்காய் என்று கூறுகிறோம். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், பாகற்காய் எவ்வளோ அழகாக பிரித்திருக்காங்க பாருங்கள். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் என வழங்கினர். இவ்வாறு பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கது நம் தமிழ் மொழி. எவ்வளவு அழகாக, பாகற்காய் கசப்பு சுவை உடையது, அது கசப்பு காயின்னு சொல்லாமல் என்ன சொல்கிறோம், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்காயின்னு எவ்வளோ அழகாக சீர்மைப்படுத்தியிருக்காங்க பாருங்கள் நம்ம தமிழ் மொழி. அப்போ சீர்மை மிக்க மொழி எதுவென்றால் நம் தமிழ் மொழி. இப்போ வளம் மொழி, வளமை மொழி பாருங்க. முதல்ல இந்த தாவரத்தை பாருங்கள் மாணவர்களே, எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா பாருங்க. ஒரு அந்த இடத்துல பாருங்க, மலை இதுல புல்லுலாம் இருக்கு, அழகா ஒரு தாவரம் வளர்ந்துருக்கு இல்லையா. இதில் இந்த தாவரத்தில் என்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்களே அப்படின்னா, மலரினுடைய தன்மை, பருவத்தன்மைகள். அதாவது ஒவ்வொரு அந்த அந்த மலர்னா நாங்கள் பூ, அந்த பூ முதல்ல மொட்டாக வருது இல்லையா. அந்த மொட்டுக்கெல்லாம் பார்த்திங்களா, அது ஒவ்வொரு பெயர். நம்ம என்ன சொல்லுவோம், பூன்னு சொல்லிடுறீங்க. இப்போ ஆங்கிலத்தில் கூட பாருங்களேன், ஃப்ளவர்னு சொல்லிடுவீங்க. ஆனால் அந்த மொட்டிலிருந்து அது ஒவ்வொன்று ஸ்டேஜை தாண்டி வருது இல்லையா, அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு பெயர். அப்போ பாருங்க, வளமை மொழி அப்படின்னு சொன்னேன் நான். இந்த படத்தில் பாருங்க, முதல்ல அரும்பு. ஒரு செடினாலே முதல்ல ஒரு விதை விதைக்கிறோம், அதுலேருந்து ஒரு செடி வருது, இலைகள் வரும் இல்லையா முதல்ல. அதுக்கப்புறமா என்ன ஆகும், அந்த இலைகள்லாம் வளர்ந்து அதில் பூ எடுக்க ஆரம்பிக்கும், சின்னதாக இருக்கும், அரும்புன்னு சொல்லணும் அதை.
இல்லையா? முதல்ல வர அந்த நிலைக்கு பேரு அரும்பு. முதல்ல அந்த மலர் தோன்றுதுன்னா அதுக்கு என்ன பேருங்க? அரும்பு. இதுதான் பாருங்க, கொஞ்சோண்டு தெரியுது பாருங்களேன். இப்பதான் அந்த அதனுடைய நிறம் அப்படி சிவப்பு நிறத்துல தெரியுது பாருங்க. இது என்ன செடின்னு உங்களுக்கு தெரியுதா? செம்பருத்தி இல்லையா, செம்பருத்தி மலர். இப்போ இந்த அரும்புல இருந்து கொஞ்சம் மலர்ந்து அந்த வெளியே வந்திருக்கு அப்படின்னும் பொழுது இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? மொட்டுன்னு சொல்லுவோங்க. அரும்பு மொட்டு. முதல் நிலை என்னதுங்க? அரும்பு. அதுக்கு அடுத்து கொஞ்சம் வளர்ந்து வந்தால் அதை வந்து மொட்டுன்னு சொல்லுவோம். அடுத்ததாக இப்போ அந்த அரும்புல இருந்து நல்ல இதழ் தெரிகிற மாதிரி வந்துச்சு இல்லையா? இதை வந்து இது வந்து மூன்றாவது நிலைங்க, முகைன்னு சொல்லுவோம். அடுத்து நான்காவது பாருங்க. இப்போ அந்த இதழ்கள்லாம் கொஞ்சம் நல்ல பெரிசா நமக்கு தெரியுது. இதுல இருந்து பாருங்க அந்த மகரந்த தாள் வெளியே வந்திருக்கு பாருங்க. இது வந்து நாலாவது நிலை. இப்போ இதை என்ன சொல்றோம்னா மலர்ன்னு சொல்றோம். இதற்கு அடுத்த நிலை பாருங்க, நல்ல அந்த மலரானது தன்னை விதழ்களை விரித்து காட்டுகிறது பாருங்க. இது வந்து ஐந்தாவது நிலை அலர். இப்போ அலர்னா நல்ல மலர்ந்த மலரை தான் அலர்ன்னு சொல்லும். அடுத்ததாக இந்த இப்போ மலர் நல்லா மலர்ந்துச்சுன்னா அடுத்த நிலை என்ன ஆகிடும்? அது வாட ஆரம்பிச்சிடும் இல்லையா? அந்த வாடுற அந்த நிலைக்கு பார்த்தீங்களா ஆறாவது நிலை வீன்னு சொல்லுவோம். மலர் நல்லா வாடிடுச்சு அப்படின்னா இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? வீன்னு சொல்லுவோம். அடுத்ததாக நல்லா வாடி துவண்டு போய் கீழே விழப்போது பாருங்க, இதை வந்து செம்மல்ன்னு சொல்லுவோம். ஏழு நிலைகள் பாருங்க. ஒரு மலருக்கு எத்தனை பெயர்கள் பாருங்க. அந்த ஒவ்வொரு நிலைக்கும் எவ்வளோ அழகா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இதுதான் வளமை மிக்கது. வெறும் மலர்னு சொல்லாம அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பெயர் எவ்வளோ அழகா சுட்டி காட்டுறாங்க பாருங்க. தமிழ் வளமை மிக்க மொழி. தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது தமிழ் மொழி. மிகவும் தொன்மையான மொழி தொல்காப்பியம்னு சொன்னேன். நம்ம தொல்காப்பியத்திற்கு அடுத்த படியாக நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா நன்னூல். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இலக்கண நூல்கள். இலக்கண நூல்கள் மிகுந்தது தமிழ் மொழி. இப்பவும் நமக்கு இலக்கணத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? தொல்காப்பியமோ நன்னூலோ எடுத்து பார்த்தோம்னா அதில் விளக்கம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இலக்கண நூல்கள் மிகுந்தது நம் தமிழ் மொழி. எதை ஒன்றுத்துக்கும் நமக்கு சந்தேகமே வர வேண்டாம். அப்படி சந்தேகம் வந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மூல நூல்களை எடுத்து படித்து சந்தேகத்தை தகர்த்து செய்யலாம். எட்டு தொகை பத்து பாட்டு இல்லையா, பதினேழு மேற்கணக்கு நூல்கள். இந்த ஒரு ஐந்தா பிரிப்பாங்க நம்ம தமிழ் நூல்களை பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம், அடுத்ததாக பதினேழு மேற்கணக்கு நூல்கள், பதினேழு கீழ்கணக்கு நூல்கள், ஐம்பெரும் காப்பியங்கள் என்ன பண்ணுவாங்க பிரிப்பார்கள். அடுத்து தொல்காப்பியத்திற்கு அடுத்தபடியாக பதினேழு மேற்கணக்கு நூல்கள். இப்போ எட்டு தொகை பத்து பாட்டு. எட்டு தொகை அப்படின்னா எட்டு நூல்கள் இருக்கும். அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க எட்டு தொகை. நற்றிணை, ஐங்குறு நூறு, பதிற்று பத்து, பரிப்பாடல், அகநானூறு, புறநானூறு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு தொகையில் வரும். பத்து பாட்டு அப்படின்னா பத்து பாடல்கள் தனித்தனியாக இருக்கும். அந்த பாடல்களை வந்து ஒன்றா இணைந்தது தான் பார்த்தீங்கன்னா பத்து பாட்டு. திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபனாற்றுப்படை, மலைபடுகடம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நூலில் இருக்குது. ஆகிய இந்த எட்டு தொகையும் பத்து பாட்டும் ஆகிய சங்க இலக்கியங்களை கொண்டது நம் தமிழ் மொழி. சங்க இலக்கிய நூல்களை கொண்டது எது? நம் தமிழ் மொழி. இப்போ பாட்டும் தொகையும் கூட இதை சொல்லுவாங்க. திருக்குறள். திருக்குறள் அப்படின்னாலே திருக்குறள் என்பது என்னங்க? உலக பொதுமறை இல்லையா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான கருத்துக்களை உரைப்பதனால் திருக்குறளை உலக பொதுமறைன்னு சொல்கிறாங்க. நம்ம கூட வழிபாட்டு தலங்களில் முதல்ல நம்ம முதலிடம் திருக்குறளுக்கு கொடுக்குறோம் இல்லையா. மனிதன் எப்படிலாம் வாழணும், எப்படிலாம் வாழக்கூடாது எல்லாம் அழகாக நம்ம திருவள்ளுவர் என்ன பண்ணுறாரு, 1330 குறளில் அழகாக தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்கார் இல்லையா. திருக்குறள், நாலடியார் முதலிய அறநூல்கள், இது இந்த இந்த இதெல்லாம் பார்த்தீங்களா அறநூல்கள். இந்த அறநூல்கள் அப்படின்னாலும் பதினேழு கீழ்கணக்கு நூல்களை தான் அறநூல்கள்னு சொல்லுவோம். இதெல்லாம் என்னென்ன? திருக்குறள்,
அப்புறம் இனியவை 40, இன்னா 40, கலவழி 40, திணை மாலை 150, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறநூல்ல வரும். சிலப்பதிகாரம், மணிமேகலை முதலிய காப்பியங்களை கொண்டது இவ்வாறு இலக்கிய இலக்கண வளம் நிறைந்தது தமிழ் மொழி. இப்போ பாருங்க, நான் சொன்ன முதல்ல தொல்காப்பியம், அப்புறம் 15 மேற்கணக்கு நூல், அடுத்ததாக 15 கீழ்கணக்கு நூல்கள், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காப்பியங்கள்னு சொன்னேன் இல்லையா, அந்த காப்பியங்களை வந்து இந்த சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இதை தழுவி எழுதப்பட்டது தான் மணிமேகலை இல்லையா. சிலப்பதிகாரம், மணிமேகலை இரட்டை காப்பியன்னு சொல்லுவாங்க. இவ்வாறு இலக்கிய இலக்கண வளம் நிறைந்தது நம் தமிழ் மொழி. இவ்வளவு அழகாக இலக்கண வளமும் இருக்கிறது, இலக்கிய வளமும் நிறைந்தது தான் நம்ம தமிழ் மொழி. தமிழ் மொழி சொல்வளம் மிக்கது இல்லையா, தமிழ் மொழி சொல்வளம் மிக்கது. நிறைய சொற்கள் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் சொல்வளம் மிக்கது. ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ் மொழியின் சிறப்பாகும். நான் சொன்ன இந்த பூவினுடைய 7 நிலைகள் சொன்னேன் இல்லையா, அவ்வளோ அழகாக ஒவ்வொரு நிலைக்கும் எவ்வளோ அழகாக தமிழ் பெயர் சூட்டியிருக்காங்க பாருங்க. சான்றாக தோன்றுவது முதல் உதிர்வது வரை பூவின் 7 நிலைகளுக்கும் தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு இல்லையா. அதைதான் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஓர் எழுத்து ஒரு சொல்லாகி பொருள் தருவது உண்டு, ஒரே ஓர் எழுத்து தான் அதை சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு. இப்போ பாருங்க, ஆ ஒரே எழுத்து தானே இது, ஆனால் இதற்கு பொருள் பார்த்தீங்களா, ஆ என்றால் பசு என்று பொருள். ஒரு எழுத்து தான் ஆனால் அதுக்கு பொருள் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் உண்டு. சான்றாக மா, மா என்பது ஒரே எழுத்து தான், மா அப்படின்னா பெரியன்னு சொல்லுவோம், அதனால தான் மாமரம் சொல்லுவாங்க, ஏன்னா பெரிய மரம் அப்படின்ற பொருள். இந்த மா என்ற சொல்லுக்கு எத்தனை வேறு பெயர்கள் இருக்கிறது பாருங்க, மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மா என்ற ஒரே ஒரு எழுத்துக்கு இத்தனை வேறு பெயர்கள். இவ்வளவு சிறப்பு எந்த மொழியில் இருக்குங்க, நம்ம தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்கிறது பாருங்க. போன்ற பல பொருள்களை தருகிறது அந்த ஒரே ஒரு எழுத்து, எத்தனை பொருளை நமக்கு கொடுக்கிறது பாருங்க. இப்போ வளர் மொழி, இப்போ என்ன பார்க்க போகிறோம், வளர் மொழி. பாருங்க வளர் மொழி அப்படின்னா என்னங்க, மொழி வளர்ந்து கொண்டே இருக்கும். தமிழுக்கு முத்தமிழ் என்று என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. முத்தமிழ் அப்படின்னா என்னங்க, மூன்று தமிழ் இல்லையா, முத்தமிழ், இயல், இசை, நாடகம். இங்கேயே கொடுத்துட்டாங்க பாருங்க, இயல் தமிழ், இசை தமிழ், நாடக தமிழ். இது அப்படியே போய் முத்தமிழ், இதனுடைய தொகை சொற்கள்ல கேட்பாங்க, முத்தமிழ் என்றால் இயல், இசை, நாடகம் என்று எழுதணும். ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல கேட்பார்கள், தொகையை விரித்து குறுக அப்படின்னு கேட்பாங்க, முத்தமிழ், இயல், இசை, நாடகம். இப்போ பாருங்க, இயல் தமிழ் அப்படின்னா எண்ணத்தை வெளிப்படுத்தும். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்றத வெளிப்படுத்தும், பாடல் வழியாக உணர்த்தும் இல்லையா, அது வந்து இயல் தமிழ். இயல் தமிழ் பாடல் ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததாக இசை தமிழ், உள்ளத்தை மகிழ்விக்கும். ஏதாவது ஒரு இசையை கேட்டோம்னாலே நம்ம ஒரு சோக நிலையில் இருக்கோம் அப்படின்னா அந்த இசையை கேட்கும்போது என்னாகும், அப்படியே மனதுக்குள்ளே ஒரு இன்பத்தை தரும் இல்லையா. நிறைய இசைக்கருவிகள்லாம் இருக்கு இல்லையா, தாளம், மேளம், அடுத்ததாக இந்த புல்லாங்குழல், இதெல்லாம் ஒவ்வொன்றும் இயக்கும் பொழுது ஒவ்வொரு இசை நமக்கு வெளிப்படும் இல்லையா. அப்போது எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ், உள்ளத்தை மகிழ்விப்பது இசை தமிழ். அடுத்ததாக நாடக தமிழ் அப்படின்னா உணர்வில் கலந்தது, வாழ்வில் நல்வழிப்படுத்தும். இப்போ நாடகங்கள்லாம் பார்க்குறோம் நம்ம இல்லையா, ஒரு கதையை எவ்வளோ அழகாக
சொல்றாங்க, நிறைய கதை மாந்தர்கள் கொண்டு இல்லையா. அப்போ உணர்வில் கலந்தது, நம்ம உணர்விலே கலந்தது நாடகத்தமிழ். தமிழில் காலம்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிது புதிதாக உருவாகி வருகின்றன. துளிப்பா, 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 புதுக்கவிதை, கவிதை, செய்யுள், எல்லாமே வந்து பாடல் தான். ஆனால் இதுக்கு என்னென்ன பெயர் பாருங்க, புதிது புதியதாக கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நிறைய கவிஞர்கள், புது கவிஞர்கள் வராங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு புது பெயர் சூட்டுகிறார்கள். துளிப்பா, புது கவிதை, கவிதை, செய்யுள். கவிதைனா தெரியும், பாடல் வடிவில் இருக்கும் இல்லையா. புது கவிதை அப்படின்னா இந்த காலத்திற்கு பயன்படுத்துகிற மாதிரி கவிதைகள் கொஞ்சம் மாறி இருக்கும். புது கவிதை, செய்யுள், செய்யுள்னாலே பாட்டு இல்லையா, போன்ற தமிழ் கவிதை வடிவங்கள். கவிதைக்கே இத்தனை வடிவங்கள் இருக்குது, துளிப்பா, புது கவிதை, கவிதை, செய்யுள்லாம் பார்த்தீங்களா, இந்த தமிழ் கவிதையுடைய வடிவங்கள். இப்போ உரைநடையினுடைய வடிவங்கள் பார்க்கலாம், கட்டுரை, புதினம், சிறுகதை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உரைநடையினுடைய வடிவங்கள் ஆகும். இப்போ பாருங்க, தெரிந்து கொள்வோம், தாவர இலைகள் பெயர்கள், எந்த நம்ம இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி பயன்படுத்துவார்கள். ஆனால் இப்போ இதில் சுட்டி காட்டுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணும், எந்த இலையை எதை இலைன்னு சொல்லணும், எதை தழைன்னு சொல்லணுன்றத கற்றுக்கொள்ளுங்க மாணவர்களே. தாவர இலை பெயர்கள், ஆள், அரசு, மா, பலா, வாழை, இதை மட்டும் என்னன்னு சொல்லணும், இலைன்னு சொல்லணுங்க. பாருங்க என்னன்னு சொல்லணும், இலை. ஆள்னா என்னங்க, ஆலமரம். அரசு என்றால் அரச மரம், இதனுடைய இலைகளை இலைன்னு தான் சொல்லணும், ஆல இலை, அரச இலைன்னு சொல்லணும். அதே போல மாவிலைன்னு சொல்லுவோம் நம்ம இல்லையா, பலா இலை, வாழை இலைன்னு சொல்லுவோம். இதற்கு மட்டும்தான் இலையை பயன்படுத்தணும். அகத்தி, பசலை, முருங்கை, இதை வந்து என்னன்னு சொல்லணும், கீரைன்னு சொல்லணும், இதை வந்து இலைன்னு சொல்லக்கூடாது. அகத்தி, பசலை, முருங்கை, இதை வந்து என்னன்னு சொல்லணும், கீரைன்னு பயன்படுத்தணும். அருகு, கோரை, அருகுன்னா நாங்க புல், பிள்ளையாருக்கு உகந்தது அருகம் புல் இல்லையா, அந்த அருகு கோரை வந்து என்னன்னு சொல்லணும், புல். கோரை அப்படின்னா அந்த வறண்ட இடத்துல நீர்ல மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த கோரை பெருசு பெருசாக வளர்ந்துருக்கும், கோரை புல், நல்லா இவ்வளோ உசரத்துக்கு இருக்கும் பாருங்கள். புல்லுன்னா தெரியும், கீழே படர்ந்துருக்கும் இல்லையா, அருகு கோரையை வந்து புல்லுன்னு சொல்லணும். நெல் வரகு, இதை வந்து என்னன்னு சொல்லணும், தாள்னு சொல்லணுங்க. நெல்னா நாங்கள் நம்ம வயலில் பார்த்துருக்கலாம் இல்லையா, நெல் அந்த நெற்கதிர்கள் தாங்கி இருக்கும் இல்லையா, அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், இந்த நெல்லுன்னு சொல்லுவோம். அதனுடைய செடி என்னன்னு சொல்லணும், தாள்னு சொல்லணும். அதே போல் வெங்காயத்தால் கேள்விப்பட்டிருக்கீங்களா, நீங்கள் கூட ஸ்ப்ரிங் ஆனியன் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து என்னது, நெல் வரகு, இதை மட்டும் என்னன்னு சொல்லணுமா, தாள் அப்படின்னு சொல்லணும். வரகுன்னா நாங்கள் சிறுதானியத்தில் ஒன்று, வரகு, சாமை, குதிரவாளின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அரிசியே அதனுடைய வகைகள் தான். இப்போ நெல்லிலிருந்து தானே நம்ம அரிசியாக வருது, வரகுன்னா அது ஒரு சிறுதானியம், இதை வந்து என்னன்னு சொல்லணும், அதனுடைய செடிகளை தாள் என்று கூறணும். அடுத்ததாக மல்லி, நம்ம தலையில் சூடிக்கிறோம் இல்லையா, மல்லி இல்லையா, அதை வந்து என்னன்னு சொல்லணும்னா, தழைன்னு சொல்லணும், மல்லி இலைன்னு சொல்லக்கூடாது, மல்லி தழைன்னு தான் சொல்லணும். இவ்வளோ அழகாக குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள், தழைன்னு சொல்லணும். அடுத்ததாக சப்பாத்தி கள்ளி, தாழை, சப்பாத்தி கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காடு இந்த மாதிரி இடத்துலலாம் சப்பாத்தி கல் முள் முள்ளாக இருக்கும், நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க பாருங்கள், இப்படி இருக்கும் முள் முட்கல் இருக்கும், சப்பாத்தி கல்லின்னு சொல்லுவாங்க இது இல்லையா, வர கல்லாம் நிறைந்த அந்த பகுதியிலலாம் இருக்கும் இது சப்பாத்தி கல்லி.
அடுத்ததாக தாழை. இதை வந்து இதை ரெண்டுத்தையும் நம்ம என்ன சொல்லணும், மடல்னு சொல்லணுங்க. இதை போய் சப்பாத்தி கல்லி இலைன்னு பயன்படுத்தக்கூடாது. மடல் அழகாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு பெயரையும் உச்சரிக்கின்ற போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அடுத்ததாக கரும்பு நாணல். கரும்பு செடி பார்த்துருப்பீங்க, அந்த சோலை இல்லையா, அழகாக கரும்பு இப்படி இருக்கும். நமக்கு இது மண்ணுக்குள்ளே போயிட்டுருக்கோம், பூமிக்குள்ளே போயிட்டுருக்கோம். இதனுடைய இலைகள் பார்த்திங்கன்னா அழகாக இப்படி சோலையாக இருக்கும். இதை வந்து என்னன்னு சொல்லணும், சோலைன்னு தான் சொல்லணும். அடுத்ததாக நாணல், அதாவது இந்த காவா நீர் ஓடைகள்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வந்திருக்கோம் அந்த நாணல்னு சொல்லுவாங்க. அதை வந்து கரும்பையும் நாணலும் என்னென்னு சொல்லணும், தோகைன்னு சொல்லணும். தோகை நம்ம ஆனால் கரும்பு சோலைன்னு சொல்லுவோம், இங்கே பயன்படுத்துகிறாங்க, ஆனால் சோலை கிடையாது, தோகைங்க. பனை தென்னை, இதை ஓலைன்னு சொல்லணும். ஓலை தென்னம் ஓலை பனை ஓலை அப்படின்னு தான் சொல்லணும். தென்னை இலைன்னு பயன்படுத்தக்கூடாது. இது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தியிருந்தால் கூட இப்போ நம்ம தமிழ் மொழியில் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு, நம்ம இதை தான் பயன்படுத்தணும் அப்போ இல்லையா. பனை தென்னை என்னன்னு சொல்லணும், ஓலைன்னு சொல்லணும். அடுத்ததாக கமுகு. கமுகு அப்படின்னா இதனுடைய பெயர் கூந்தல். கமுகு என்றால் கூந்தல். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள், எத்தனை சொற்கள் பாருங்கள். இங்கே என்ன பார்த்தோம்னா நம்ம இது விடு இந்த உரைநடையினுடைய வடிவங்கள், கட்டுரை, புதினம், சிறுகதைன்னு சொன்னோம் இல்லையா. அடுத்ததாக தற்பொழுது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கணினி உலகமாக இருக்குது இது இல்லையா. எதில் பார், எல்லாமே இப்போ கணினியிலாம் ரொம்ப பயன்பாட்டில் இருக்குது இல்லையா. அப்போது அதில் தமிழ் மொழியை எவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காங்கன்றதை இப்போ பார்க்கலாம். தற்பொழுது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. இப்போ நமக்கு கணினி தமிழை பார்க்க போகிறோம். இப்போ எந்த அளவுக்கு அறிவியல் முன்னேற்றம் வந்துருச்சு பாருங்கள். புதுமை மொழி, நம் தமிழ் மொழி புதுமை மொழி. இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய புதிய கலைச்சொற்கள், புது புது கலைச்சொற்கள் உருவாகி வருகின்றன. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை, என்னங்க இதெல்லாம். இப்போ கணினியில் இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இல்லையா நம்ம. இணையம் அப்படின்னா என்னங்க, ஆங்கிலத்தில் இன்டர்நெட்னு சொல்கிறோம். முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக்குன்னு சொல்கிறோம். புலனம் வாட்ஸ்அப் இல்லையா. குரல் தேடல் என்னன்னு சொல்கிறோம், சர்ச் சொல்கிறோம் இல்லையா, வாய்ஸ் சர்ச்ன்னு சொல்கிறோம். தேடுபொறி, செயலி ஆப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. தொடுதுறை, டச் ஸ்க்ரீன்னு சொல்கிறோம். இதெல்லாம் எவ்வளோ அழகாக ஆங்கில சொல்லுக்கு இணைய தமிழ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தமிழ் சொல் சமூக ஊடகங்களான செய்தித்தாள், சமூக ஊடகங்களாக இன்னைக்கு நமக்கு என்னென்னலாம் இருக்குது, செய்தித்தாள், தொலைக்காட்சி இல்லையா, ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாகவும் விளங்குகிறது நம் தமிழ் மொழி. அழகாக தமிழ் செய்தித்தாளை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கும் படிக்கின்ற பொழுதே. அதில் வர அறிவியல் சார்ந்த பகுதி, அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டு நடப்பு, எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வீடை தேடி வருது செய்தித்தாள் இல்லையா. அப்போது தொலைக்காட்சி, தொலைக்காட்சினாலே நிறைய நமக்கு செய்தியெல்லாம் கேட்டுக்கலாம். அதில் இன்றைக்கி என்ன நடக்குது கரண்ட்லி அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ இப்போ என்ன நடக்குதோ அப்டேட்டில் என்ன ஆகுதுங்க, நம்ம இந்த செய்தித்தாள் தொலைக்காட்சியின் வாயிலாக அறிந்து கொள்கிறோம். அப்போது நம்ம மொழி நமக்கு என்ன ஆகிறது, இதற்கு துணையாக விளங்குகிறது. நான் சொன்னேன் இல்லையா, அதை பாருங்கள் தமிழ் எவ்வளோ சிறப்பானது. அறிவியல் தமிழ், கணினி தமிழ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, மெசேஜ் அனுப்புறது. அடுத்து பார்த்திங்களா கூகுள், இது வந்து பார்த்திங்களா நம்ம கால் பண்ணுறது இல்லையா, லைக் கொடுக்கறது, இன்டர்நெட்டு, ஃபேஸ்புக், இதெல்லாம் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதற்கு இணையாக தமிழ் சொல்ல நம்ம என்ன பண்ணுறோம், பயன்படுத்திகிட்டு இருக்கோம்.
அடுத்ததாக அறிவியல் தொழில்நுட்ப மொழி. அறிவியல் தொழில்நுட்ப மொழி அது நம் தமிழ் மொழி. உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளன. நிறைய மொழிகளுக்கு எழுத்து வடிவம் இல்லை. இந்நிலையில் தமிழ் வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கில் உருவாக்கப்பட்டவையாக உள்ளன. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் அமைய வேண்டும் இல்லையா? எண்களினுடைய அடிப்படையில் பயன்படுத்தணும். தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை. ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளன. கணினி மொழியில் எப்படி நம்ம தமிழ் மொழியை அமைச்சிருக்காங்கன்றத இப்போ பார்க்கலாம். பாருங்கள், ஏன்னா இப்போ வேலை பழுவை ரொம்ப சுலபமாக்குறது நமக்கு கணினி துணையாக இருக்குது. அப்போ அதில் எப்படி நம்மளுடைய தமிழ் எண்களை கொண்டு வந்திருக்காங்கன்றத பார்க்கலாம். பாருங்கள், தமிழ் எண்களை அறிவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இருக்கு இல்லையா? இதுக்கு எப்படி தமிழ் எண்கள் எப்படி அமைச்சிருக்காங்கன்றத பாருங்க. 1 என்றால் கா, 2 என்றால் ஊ, 3 என்றால் நம்ம ஞால பயன்படுத்துவோம் பாருங்க அது, 4 என்றால் சா, சாக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டிருக்காங்க, ரூ, 5க்கு ரூவை பயன்படுத்துகிறாங்க, 6க்கு பார்த்தீங்களா கொஞ்சம் சூ போல இருக்குங்க, சா கூட அந்த துணைக்காலை இணைத்தால் எப்படி இருக்குமோ அது போல் நமக்கு சூன்னு இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்களா 7 எண்ணுக்கு ஏ, குறில் ஏ பயன்படுத்துகிறாங்க, 8க்கு பார்த்தீங்கன்னா குறில் ஆ, 9க்கு பார்த்தீங்கன்னா கூ, அடுத்து 10க்கு பார்த்தீங்களா கா கூட ஒரு ஜீரோவை பயன்படுத்துகிறாங்க. இது வந்து பார்த்திங்களா எல்லாருக்கும் இதில் வினாக்கள் வரும். 6ஆம் வகுப்புலேயே வந்துட்டிங்களா இந்த தமிழுடைய எண் உருவம் கேட்பா கொடுத்துருவாங்க, அதற்கு அரபு எண்ணை எழுத சொல்லுவாங்க. இதை நீங்கள் எளிமையாக இதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இதை நான் வந்து ஒரு பாடல் போல் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ 1 அப்படின்னா இந்த எண்ணை மறந்துடக்கூடாது. 1, 2, 3 அப்படின்றது உங்களுக்கு 1 to 10 வரைக்கும் நல்லா தெரியுங்க. அதே போல் தமிழில் 1 முதல் 10 வரையும் நல்லா தெரியும் இல்லையா? இது தமிழ் எண்ணை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு பாடல் சொல்கிறேன். கடையில் உருண்டை வாங்கி சமைத்து ருசித்து சாப்பிட்டாள் என்று அவள் கூறினாள் அப்படின்னு நம்ம அந்த பாடலை ஞாபகம் வச்சுக்கணும். கடையில் உருண்டை, முதல் எழுத்து கா இல்லையா, கான்னா அப்போ 1ன்னு அர்த்தம். கடையில் உருண்டை நல்லா ஞாபகம் வச்சுக்க, 2வது உருண்டை அப்படின்ட்டு. அடுத்து வாங்கி, கடைக்கு போனோன்னா என்ன பண்ணோம், கடையில் போய் ஒரு பிடித்த ஒரு உணவை வாங்குகிறோம் அப்படின்னா என்ன பண்ணோம், அந்த பொருளை வாங்குகிறோம், உருண்டை ஒன்று வாங்குகிறோம், அந்த உருண்டையை வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா. சாப்பிட்டு ருசித்து அதனுடைய சுவையை நம்ம என்ன பண்ணுறோம், ருசிக்கிறோம். ருசித்து சாப்பிட்டு என்று, ஏன்னா என்று அவள் அவள் கூறினாள், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். கடையில் உருண்டை வாங்கி சமைத்து ருசித்து சாப்பிட்டாள் என்று அவள் கூறினாள். இந்த ஆர்டரை நம்ம என்ன பண்ணோம், முறையை இந்த பாடல் வடிவில் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம்னா நம்ம எண்கள் தமிழ் எண்களை பயன்படுத்துறதுக்கு மிக உறுதுணையாக இருக்கும். பாருங்க, தமிழ் மொழி கணினி இணையம் போன்றவற்றில் பயன்படுத்தக்க வகையில் திகழ்கிறது. மூத்த மொழியான தமிழ் புதுமொழியாகவும் திகழ்கிறது. இப்போ இந்த மாதிரி பயன்படுறதுனால இது நமக்கு புதுமொழியாக இருக்கு இல்லையா? இத்தகு சிறப்பு மிக்க மொழியை கற்பது நமக்கு பெருமை அல்லவா? தமிழ் மொழியின் வளமைக்கும் வளர்ச்சிக்கும் பங்காற்ற வேண்டியது நமது கடமை அல்லவா? எவ்வளோ தமிழ் மொழியினுடைய சிறப்புகள்லாம் அறிந்து கொண்ட மாணவர்களே, இது பார்த்திங்களா நம்ம 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் இந்த சொற்கள் பாருங்கள், வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்கள். இப்போ வேளாண்மை இந்த சொல்ல எதில் பயன்படுத்தினாங்க அப்படின்னா இடம்பெற்ற அந்த நூல் பெயரெலாம் குறிப்பிட்டிருக்காங்க. வேளாண்மை கலித்தொகையில் 101வது
அந்த பாடல் வரியில குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து திருக்குறள்ல பாத்தீங்கன்னா 81வது குறள்ல இந்த வேளாண்மை என்ற சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி பாருங்க, அடுத்து உழவர், பாம்பு, வெள்ளம், முதலை, கோடை, உலகம், மருந்து, ஊர், அன்பு, உயிர், மகிழ்ச்சி, இதெல்லாம் என்னென்ன நூலில் குறிப்பிட்டிருக்காங்கன்றத நீங்கள் தெரிந்துக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், புகழ், அரசு, செய், செல், பார், ஒழி, முடி, எப்படிலாம் நம்ம தமிழ் மொழியை பயன்படுத்தினாங்கன்றத அறிந்து கொண்டோம். மாணவர்களே, இந்த வளர் தமிழ் மூலமாக தமிழ் மொழி எவ்வளவு எளிமையானது, சீர்மை மிக்கது, வளமை மிக்கது என்றெல்லாம் அறிந்து கொண்டோம். மீண்டும் வேறொரு தலைப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.